வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி டாக்கீஸ். கடந்த 2014 ஆண்டிலிருந்து இந்த வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஜித்குமார் நடிப்பில் விரைவில் வெளிவரப் போகின்ற என்னை அறிந்தால் திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டீசரே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து உருவாக்குச்சு. புத்தாண்டு விடியலில் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறோன்ட்டு அறிவிச்சாங்க. இதுக்கு முன்னாடி 28ஆம் தேதியை வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் சில காரணங்களால் அதை தவிர்க்க முடியாத காரணங்கள் தள்ளி போடப்பட்டது. அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அதை வந்து நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைடில் விளக்கம்லாம் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 1ஆம் தேதி வந்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி சொன்ன மாதிரி பொங்கலுக்கு நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்றத ஒரு ஷூரிட்டி அவங்க கொடுத்ததாக பத்திரிகைகள்ல அந்த தகவல்லாம் வெளியாச்சு. நான் டீசர் ரிவ்யூவிலே சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வந்து கௌதம் வாசுதேவ மேனனுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து மிக முக்கியமான திரைப்படம். அதே மாதிரி ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னத்திற்கும் இந்த திரைப்படம் முக்கியமான திரைப்படம். ஸோ ஆரம்பம் படம் பண்ணாங்க. அதுக்கடுத்தது வந்து அஜித்குமார் கூட இவங்க வந்து திரும்ப இணைந்து பண்ணுறேன்ற படம் இந்த படம். வாழ்ந்து காட்டுதலை விட மிகப்பெரிய பழி தீர்த்தல் வேறு எதுவும் இல்லை என்ற வாசகத்தை வந்து நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் இருக்கின்றார். ஓகே, என்ன இருந்தால் ட்ரெய்லருடைய டீட்டெயிலிங்கை இப்போ பார்த்துடலாம். ரெண்டு ஷாட், ஃபர்ஸ்ட் ஷாட்டே ரெண்டு ஷாட்டு, ஒன்று வந்து கையில் அந்த காப்போட வந்து ஒரு கை வந்து ஒரு முறுக்கோட ஒரு கையும், அதற்கடுத்து வந்து துப்பாக்கி ஏந்திய ஒரு கையும் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஷாட்டு. அதுக்கப்புறம் அஜித்குமார்ன்ற பேர் வந்து திரையில் வருது. இல்லை, இன்னொரு பியூட்டி என்னென்னா அந்த குத்து மியூசிக்கோட வருது. அதில் வாராஜா வாவான்றப்ப அஜித் வந்து என்ட்ரி, அவர் வந்து பைக்கில் வந்து வேட்டையாடி விளையாடல, கமல் வந்து ஒரு கம்பீரத்தோடு அந்த பைக்கில் வந்து அப்படி ஓட்டிட்டு வர்றாரு. அது மாதிரி அஜித்தும் ஓட்டிட்டு வர்றாரு. அடுத்த சில காட்சிகள், சில ஷார்ட்ஸ்களில் வந்து அஜித்குமார், அருண்குமார், அனுஷ்கா ஷெட்டி அண்டு த்ரிஷாவுடைய ஷார்ட்ஸ்லாம் நிறைய வருது. ஒரு குழந்தையும் இடம்பெறுறாங்க. ரெண்டு பேரும், அருண்குமாரும் அஜித்குமாரும் ரெண்டு பேரும் சிறையில் இருக்கிற மாதிரியான காட்சிகளும் இடம்பெறுது. மீன் வாயில் விவேக் வந்து ஒரு ஷாட்டில் வர்றாரு, நீங்கள் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு டைலாக், அதுக்கு வந்து எனக்கு பேய் என்ன பயம் அப்படின்றார். அவர் என்ன ரெடியா அப்படின்றாரு. அடுத்துக்கு அடுத்து அவர் டான்ஸ் ஆட போகிறாருன்னு பார்த்தா அடுத்து கட் பண்ணால் கன் வச்சு சுட்டுட்ருக்காரு அஜித்குமார். பைக்கில் வந்து சேஸ் பண்ணுறாரு. பக்கத்தில் ஃப்ளைட்டில் அனுஷ்கா உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட சத்யதேவன்ட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் அஜித். ஹெமோனிகான்ட்டு த்ரிஷா வந்து ஒரு ஃப்ரேமில் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அந்த அவங்க அறிமுகப்படுத்திக்கும் பொழுது பேக் ட்ராப்பில் வந்து இருக்கிற போஸ்டர்ஸில் வந்து மாயா பஜார் அப்படின்ற ஒரு வாசகம்லாம் தென்படுது. இப்படி அறிமுகப்படங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இரண்டு பெயர்கள் வந்து திரையில் தோன்றுகிறது. ஒன்று ஸ்ரீதர் ராகவன் அண்ட் மற்றது வந்து தியாகராஜன் குமாரராஜா. தியாகராஜன் குமாரராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஆரண்ய காண்டம் திரைப்படம் இயக்க இயக்குனர். ஒரு படத்தின் மூலமே வந்து மிகப்பெரிய பெயரை பெற்ற இயக்குனர் என்றால் அது மிக இல்லை. அடுத்தது வந்து இந்த ஸ்ரீதர் ராகவன், அவர் வந்து ஸ்ரீராம் ராகவன் ஃபர்ஸ்ட் நினச்சிக்கிட்டாங்க. இந்த ஜானி கதர் படம் எடுத்தார்லே அவரும் நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவர் வந்து ஸ்ரீதர் ராகவன், அவர் தம்மரதம் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ ரெண்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து, ஐ மீன் ஸ்ரீதர் ராகவன் அண்டு தியாகராஜன் குமாரராஜ் ரெண்டு பேருமே வந்து கௌதமோட அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்டில். பாடல்கள் வந்து தாமரையும் விக்னேஷ் சிவனும் எழுதியிருக்கிறாங்க. அதர் உதார் அவர் எழுதியிருக்கிறார். மற்றது வந்து தாமரை எழுதியிருக்கிறாங்க. சினிமோடாகிராஃபர் வந்து டான் மேக், அவர் பேரே வாயில் வர மாட்டேங்க எனக்கு, டான் மெக்ரேக்கர் ஏதோ ஒரு சம்திங் லைக் தட், அது மாதிரி அவர் பேர் வருது டான் அப்படின்ற பேர். அந்த பேர் வந்து அவர் வந்து ஆஸ்திரேலியன் சினிமோடாகிராஃபர். அவர் ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸு படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரேமும் அப்படியே ஒத்திக்கிற மாதிரி இருக்குது, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி அந்த த்ரிஷாவுடைய அந்த மாயாபஜார் ஃப்ரேமில் இருக்கிற அந்த காஸ்டியூம்ஸோட த்ரிஷா வர்ற இடங்களாகட்டும், அவுடோரில் வந்து இந்த குழந்தைய கூட்டு அஜித்தும் அந்த குழந்தைய நடந்து போகிற ஷாட்கள் ஆகட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்ணில் ஒத்திக்கலாம் மாதிரி இருக்குது. என்ன டிஐ பண்ணாங்க, எப்படி வந்து பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோ அற்புதமான ஃப்ரேமிங்ஸ்கள். ஆக்சுவலாக ஓவராலாக பார்க்கும்பொழுது மிக நெருங்கிய நண்பர்கள் வந்து அருண்குமாரும் அஜித்தும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கின்றார்கள். ரெண்டு பேர் கூடயுமே அனுஷ்கா அண்டு த்ரிஷா ரெண்டு பேருமே வந்து, ரெண்டு பேர் கூடமே அஜித் வந்து ட்ராவல் ஆகிறாரு. ஸோ அதில் வந்து நிறைய குழப்பங்கள் இந்த கதையில் இருக்கும்னு நினைக்கிறேன். சுட்டன்னு வச்சுக்க அப்படின்ற அந்த அர்த்தபுஷ்டியோட அஜித் சொல்கிற இடங்களும், அதற்கு பிறகான வர ஷாட்கள், அஜித்துகளுடைய பல்வேறு கெட்டப்புகளுமே வந்து அவர் வந்து ஒரு ரசனையாக காட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதை விட அந்த கண்ணாடி உடைச்சிக்கிட்டு விழுந்ததுமே வந்து அந்த மியூசிக்கோட தாளம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி குத்து வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிற அந்த அந்த கெத் அந்த மியூசிக் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம்.
இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அவன் தலை இருக்காதுன்னு அர்த்தபுஷ்டியோட அஜித் சொல்கிறாரு. அஜித் சொல்ல அடுத்த செகண்ட் வந்து சில பல குரல்கள் கேட்குது. குரல்கள் கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கடா விளையாட்ட காமிக்கிற சத்யதேவ் அப்படின்ற ஒரு ஒரு அவுட் நாய்ஸ் கேட்குது. என்னை பொறுத்தவரையிலும் என்னை இருந்தால் திரைப்படம் கௌதமனுடைய வழக்கமான பாணியில் தன்வரலாறு கூறுதல் போன்ற ஒரு திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வந்து அஜித் வந்து ரொம்ப யங்காக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தலை நரைச்ச அந்த கெட்டப்பில் வந்து குழந்தையோடு அவர் வந்து தனிமையில் இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வரும்பொழுது அவருக்கு பின்னணியில் ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குது. சிறை காட்சிகள்லாம் வந்து அருண்குமாரும் அண்டு அஜித்தும் இருக்கிற காட்சிகள் வரும்பொழுது அவங்க ரெண்டு மிக நெருங்கிய நண்பர்கள். பின்னால் வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக், அது வெயிட்டான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது தெரிகின்றது. ஓவரால் வந்து இந்த இந்த படத்தில் வந்து ஓவரால் என்னன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப பெரிய ஜாம்பவங்கள்லாம் ஸ்கிரிப்டில் வந்து இதில் உட்காந்துருக்காங்கன்றப்ப இது வந்து என்னன்னா இந்த ஈகோலாம் விட்டுட்டு ஹாலிவுட் அண்ட் பாலிவுட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுராக் கஷ்யப் போய் டக்குன்னு கரண் ஜோஹர் கூட உட்காந்து, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கலவையான ஒரு நிகழ்வு வந்து தமிழ் சினிமாவில் வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா நம்மால் வந்து தனியாக தான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்னு போடணும்னு நினைக்கிறாங்க ஆள். பட் இந்த திரைப்படத்தில் வந்து ரெண்டு மிக பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து அசிஸ்ட் ஆகி ஒன்றாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்புகள் இந்த விஷயங்கள் மூலமாக மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. என்ன இருந்தால் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அதே போல திரைப்படமும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றோம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய ஜாக்கி சினிமா சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு எல்லா நலமும் சுகமும் கிடைக்க எல்லாம் நல்ல பரம்பொருளை வேண்டிக் கொள்கின்றேன். மீண்டும் வேறொரு திரைப்படத்தின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கிசேகர். நன்றி, வணக்கம்.